நம்ம தமிழ் வெள்ளுப்பாட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ சக்கரவர்த்தி மாயாண்டியனுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாயாண்டி இங்கே எப்படி நிலையம் வாங்கினார் அப்படிங்கிற கதையையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னக்குட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ளது இந்த ஆழ்வார்குறிச்சி இங்கு ஆற்றங்கரையோரம் கோயில் கொண்டு வீற்றிருக்கிறார் சுழலைமாட சுவாமி வீச்சரிவா ஏந்தி வள வீச்சரிவா ஏந்தி கரத்தோடும் முறுக்கு மீசை கொண்ட முகத்தோடும் நின்ற கோலத்தில் அருளாட்சி செய்கிறார் இவ்வாலயத்தில் சிவனனைந்த பெருமாள் தவசி தம்புரான் பிரம்மராட்சி வீரபத்ரகாளியம்மன் சப்தகண்ணியர் ஒளிமுத்து சின்னத்தம்பி ஆகிய பரிவார தெய்வதைவங்களும் நிலை பெற்றுள்ளன மூலவர் சுடலை மாடசாமி என்றாலும் முதல் பூஜை சிவனனைந்த பெருமாளுக்கும் தவசி தம்புரானுக்கும் தான் இவ்வாலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சபரிமலைக்கு வாவரு சபரிமலையில் வாவருக்கு இடம் கொடுத்த ஐயப்பனை போல பட்டாணியாருக்கு இவ்வாலயத்தில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளார் சுடலை கோயில் வளாகத்தில் பாறை என்று அழைக்கப்படும் ஒரு பாறை உள்ளது அங்கு பட்டாணியாருக்கு ரொட்டி பேரிச்சம்பழம் வாழைப்பழங்கள் செண்டு முதலின பொருட்கள் கொண்டு படையல் வைத்து பூஜை செய்யப்படும் இங்கு சேவல் பலியும் கொடுக்கப்படும் சரி ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சி சுடலை மாடசாமி நிலையம் வாங்கிய கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கிராமம் சுந்தரபாண்டியபுரம் விவசாய பெருமக்கள் மிகுதியாக வாழும் இந்த பகுதியில் கந்தபுராணத்தில் முருகனின் படைத்தலைகளில் படை தளபதிகளில் ஒருவரான வீரபாகு சேனைத் தலைவர் வம்சாவளியாக கூறப்படும் சமுதாயத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சுவாமி கோயில் குடை விழாவிற்கு தீர்த்த நீர் சொரிமுத்து ஐயன் கோவிலிலிருந்து எடுத்து வருவது வழக்கம் அதன்படி சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள சுவாமி கோவிலுக்கு கொடைவிழா நடத்த நாள் குறித்து கால்நட்டப்பட்டது கொடை விழாவின் போது சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்டு தீர்த்தம் எடுத்து வர எட்டு நாள் விரதம் மேற்கொண்டு கோவில் சாமியாடுபவர்கள் விழா குழு நிர்வாகிகள் புறப்பட்டனர் கைலாயம் என்று அழைக்கப்படும் ஐயன் கோவிலுக்கு நடைபயணமாக சென்றனர் அங்கு அருளாட்சி புரியும் மகாலிங்கம் சொரிமுத்தையன் பூதத்தார் சுடலைமாடன் பிரம்மராட்சி பேச்சியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் பூஜை செய்தனர் பின்னர் அங்கு ஆரவாரமின்றி அமைதியாக ஓடிவரும் தாமரபரணி ஆற்றில் மலர் தூவி வணங்கிய பின் தீர்த்தம் எடுத்தனர் குடங்களில் எடுக்கப்பட்ட தீர்த்தத்துடன் சுந்தரபாண்டியபுரத்தை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டனர் அப்போது ஆழ்வார்குறிச்சி ஆற்றக்குறையோரம் வரும்போது கால்வெளியும் பசியும் அவர்களை உரு உருவானது அதனால் அவர்களுக்கு அங்குள்ள மாஞ்ச மரச்சோலையில் ஓய்வு எடுக்க முடிவு செய்தனர் தலையில் சுமந்து வந்த தீர்த்த குடத்தை இறக்கி வைத்தனர் ஓய்வு முடிந்து மாலை பொழுது வந்ததும் புறப்பட தயாரானார்கள் தீர்த்த குடத்தை எடுக்க முயன்ற போது அது வராமல் தரையோடு ஒட்டி கொண்டது எவ்வளவோ பலம் கொண்டு முயற்சித்தும் தீர்த்த குடத்தை எடுக்க முடியவில்லை மந்திரங்கள் கூறியும் சுவாமியின் நாமத்தை கூறியும் முயற்சித்து பார்த்தார்கள் இருப்பினும் முடியவில்லை நேரை நேரம் மாலை பொழுது முடியும் தருவாயில் அந்த கருக்கள் நேரம் என்ன செய்வதென்று அவர்கள் திகைத்து நின்றபோது ஒரு அசரீரி கேட்டது நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் எனக்கு இங்கே ஒரு நிலையம் கொண்டு நிலையம் கொண்டு வழிபட்டு வாருங்கள் உங்களை மேம்படுத்துவேன் என்று சுடலை மாடன் கூறினார் இதையடுத்து அவர்கள் சுடலைக்கு அங்கு ஒரு நிலையம் கொடுத்து பூஜை செய்து வந்தனர் ஓலைக்குற்றில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய கோவிலை முறுக்கு மீசை முகத்தோடு வீச்சிறுவா கரத்தோடும் நின்ற கோலத்தில் சுடலையின் சிலம் சிலை மட்டும் வைத்து வழிபாடு நடத்தி வைத்தனர் கோயிலை நிறுவியவர்கள் சுந்தரபாண்டியபுரத்தில் இருந்ததால் அவர்கள் மாதத்தில் கடைசி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் வந்து பூஜை செய்து வழிபட்டு வந்தனர் நாளடைவில் அது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை என மாறி கடைசியில் ஆண்டுக்கு ஒரு முறை என மாறி சுவாமிக்கு பூஜை வழிபாடுகள் குறைந்து போன குறைந்து போனது இதனால் சினம் கொண்ட சுடலை தான் இருப்பதை இங்கு உள்ளவர்கள் அறிய வேண்டும் என எண்ணினார் கோயில் அருகே இருந்த அயன்புரம் கிராமத்தில் உள்ள தோப்புகளை சென்று இளநீர் பறித்து நீர் அருந்துதல் வாழை தோட்டத்தில் சென்று வாழைத்தார்களை பறித்து கொள்ளுதல் முதலான செயல்களில் செய்தார் குலைதல்லிய தென்னை மரத்தில் மறுநாள் பார்த்தால் அங்கு இளநீர் குலைகள் கீழே விழுந்து கிடக்கும் நீரற்றி போய் கிடக்கும் இதேபோல் பழுக்கும் நிலையில் இருக்கும் வாழைத்தார்களில் அடுத்த நாள் பார்த்தால் காம்பு மட்டும்தான் இருக்கும் இதை அறிந்த தோட்டக்காரர்கள் என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருந்தார்கள் இந்த வேளையில் அந்த பகுதியில் உள்ள அட்டகாசம் என்ற அட்டகசம் என்கிற ஆனை கிடங்கு குட்டையில் உள்ள தண்ணீரை அப்பகுதி மக்கள் குளிப்பதற்கு பயன்படுத்தி வந்தனர் அங்கு குளிப்பவர்களை ஒரு மீன் வந்து தனது வாளை கொண்டு செதிலை கொண்டும் அடித்து அச்சத்தை ஏற்படுத்தியது இதனால் அப்பகுதி மக்கள் இந்த சேட்டைகளை செய்வது யார் என்று கண்டறிய வேண்டும் என்று எண்ணி அருகில் உள்ள கிராமமான பொட்டல் உள்ள மாந்திரிகம் தெரிந்த பட்டாணியார் என்பவரை வரவழைத்த வரவழைத்து பார்த்தனர் குதிரையில் வாளோடு வந்திறங்கிய பட்டாணியார் அட்டகசத்தில் இறங்கி வாள் கொண்டு வீசுகிறார் அப்போது அவரது தோல் பக்கம் ஒருவர் அடித்துவிட்டு செல்வது போல அவருக்கு தோன்றுகிறது உடனே அந்த நிழலை பின்தொடர்ந்து சென்றார் பட்டாணியார் சுடலை சிலை இருக்கும் ஓலை கீற்றுக்குள் செல்கிறார் அங்கு அங்கும் அதே நபர் அடிக்க வேகமாக பின்புறம் திருப்பிய திரும்பிய பட்டாணியார் கையில் இருந்த வாள் கொண்டு அச்சத்தில் வீசுகிறார் அது சுடலையின் சிலையில் வலது கையில் வெட்டுகிறது வெட்டப்பட்ட சிலையிலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது அதைக் கண்ட அச்சம் கொண்ட பிரமித்து நின்ற பட்டாணியார் அந்த நேரம் ஆதாளி போட்டுக்கொண்டு சுடலை வெகுண்டெழுகிறார் பயந்து போன பட்டாணியார் தனது குதிரையில் ஏறி வேகமாக புறப்படுகிறார் ஆனால் சுடலை அவரை விடாமல் அடித்து வதம் செய்கிறார் இறக்கும் நிலையில் பட்டாணியார் தன்னை மன்னிக்குமாறும் தான் தனித்துவம் பெற்று இம்மண்ணில் விட்டேன் அதனால் என்னை இம்மக்கள் தொழுது வணங்க வேண்டும் அவர்களுக்கு நான் அருள் புரிய வேண்டும் ஆகவே எனக்கு அந்த வரமளிக்க வேண்டும் என்றார் நீ விரும்ப நீ விரும்பியபடியே நடக்கும் என்று சுடலை உறுதியளித்தார் பின்னர் சின்னத்தை தீர்க்க சிவனேந்த பெருமாளும் தவசி திம்பு தவசி தம்பிரானும் இருபெரும் முனிவர்கள் வந்து சுடலையின் கோபத்தை தனித்தனர் இந்த நிலையில் சுடலை மாடனுக்கு கோயில் கட்டி சுந்தரபாண்டியபுரத்து மக்கள் சிலர் ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சியில் குடியேறினர் அவர்கள் சுடலைக்கு வாராந்திர பூஜை கொடுத்தும் வணங்கி வந்தனர் அந்த சமுதாய முன்னோடிகள் தங்கள் குல தெய்வங்கள் சுடலையின் கோயில் நிலையம் நிலையம் கொடுத்து பூஜித்து வந்தார்கள் இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய் கொடைவிழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவே ஆழ்வார்குறிச்சியில் அருள் பாலிக்கும் சக்கரவர்த்தி சுடலை மாட சுவாமியினுடைய திரு வரலாறாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் கோயில்களின் வரலாறுகளுக்கு நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் வெள்ளுப்பாட்டு team.